வணக்கம், இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் கிங்டம் சரிங்களா. யூனிட் ஃபோரில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாட்டு சவுத் இந்தியன் கிங்டம் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். சவுத் இந்தியன் கிங்டம் பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் ஃபோர் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. ஸோ இந்த சவுத் இந்தியன் கிங்டம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஹிஸ்ட்ரியில் சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா, நாமளே சவுத் இந்தியா தான். ஸோ நம்மளை பற்றின கேள்விகள், நம்மளுடைய நம்மளை ஆண்ட அரசர்கள், நமக்கு மூத்தோராக இருந்தவர்கள் சரிங்களா, அவர்கள்லாம் யாருடைய ஆளுகை கீழே இருந்தாங்க, இந்த நிலம் யார் ஆளுகை கீழே இருந்தது அப்படின்றத ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறது சரிங்களா. அதுக்கு மேற்பட்ட கர்நாடகா ஆந்திரா பகுதிகளில் இருந்த அரசர்கள் இவர்களோடு போரிட்ட கதைகள் சரிங்களா, அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த சவுத் இந்தியன் கிங்டம்னா என்ன, இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இது ஏன் நம்ம தென்னிந்திய அரசுகள் நம்மளுடைய அரசர்கள் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதில் குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, பல்லவர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பல்லவர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த பல்லவர்கள் அதற்கப்புறம் 9வது நூற்றாண்டு வரைக்கும் இவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட 800 சம்வாட் 850 அது வரைக்கும் இருப்பாங்க. அதற்கு பின்பாக வந்தவர்கள், இவர்களை கைப்பற்றி வந்தவர்கள், மேல் வந்தவர்கள் தான் சோழர்கள் சரிங்களா. சோழர்கள் 9வது நூற்றாண்டில் இருந்து கிட்டத்தட்ட 13வது 12வது 13வது நூற்றாண்டு வரைக்கும், 1279 வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி இருக்கும். அதன் பின்பாக கடைசி இறுதியாக பாண்டியர்களுடைய ஆட்சி நடக்கும். அதற்கு பின்பாக பாண்டியர்களுடைய ஏற்பட்ட பிரச்சனையினால, அதே போல் மாலிகஃபனுடைய படையெடுப்பு காரணமாக மதுரை சுல்தானியம் என்பது உருவாகிறது. பின்பு அதற்கப்புறம் மராத்தியர்கள் நாயக்கர்கள், அதுக்கப்புறம் மராத்தியர்கள், இவர்கள் எல்லாமே அப்படியே வந்துடுறாங்க சரிங்களா. இப்படி இப்படி காலப்போக்கில் போய் அதற்கான சான்றுகளாக தான் இன்றளவும் நின்று கொண்டு இருக்கிறது. மதுரையில் திருமலை நாயக்கர் மகால் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நாயக்கர்கள் ஆண்டபோது, அப்புறம் தஞ்சையில் வந்து சரஸ்வதி மகால் அப்படின்றத இவர் கட்டியிருக்கிறார். யார், மராத்தியர்கள். தமிழ மராத்தியரில் தமிழ்நாடு மராத்தியர்கள், தமிழ் மராத்தியர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. அதில் அதில் வந்து சர்ஃபோஜி, 2வது சர்ஃபோஜி வந்து அவர் வந்து அந்த சரஸ்வதி மகால்ன்றதை கட்டியிருப்பார். இன்றளவுமே அவர்களுக்கு தான் பட்டம் சூட்டப்படுகிறது. ஸோ மராத்தியர்களோட எண்டாகுது. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மராத்தியர்கள் நம்ம பார்த்துட்டோம். இதற்கு முன்பாக ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் குறிப்பாக பல்லவர்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்பாக யார் இருந்தாங்க அப்படின்னா, சங்ககாலம்னு ஒன்று இருந்துச்சு சரிங்களா. சங்ககாலத்திலையுமே சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றளவும் நின்று கொண்டிருக்கக்கூடிய 2வது நூற்றாண்டை சேர்ந்த யார், இம்மு 2வது நூற்றாண்டை சேர்ந்த கரிகால சோழன் சரிங்களா. கரிகால சோழன் கட்டிய கல்லணை இன்றளவும் நமக்கு காட்சியளிக்கிறது, நன்றாக இருக்கிறது சரிங்களா. ஸோ அவர் இருந்திருக்கிறாங்க, அப்போ அப்பயே சோழர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு பின்பாக தான் இந்த கலைவீரர்களுடைய ஆட்சி அப்படின்னு ஒன்று நடந்திருக்குது. ஹூ இஸ் கலபராஸ் அப்படின்னா, அவங்கள பற்றின அவ்வளோ தகவல்கள் நமக்கு கிடையாது. இப்படி இருந்திருக்கலாம், இவங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழுசு, அந்த அளவுக்கு வந்து என்னது ஒரு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அவர்களை பற்றியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு மாடர்ன் சுச்சுவேஷன் நம்ம சொல்லணும்னா, இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் காலகேயாஸ் வராங்க இல்லையா, அந்த ஒரு மனப்பாங்கை கொண்ட அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தவங்க தான் இந்த கலைவர்கள் நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட சரிங்களா. ஸோ ரைட், அவர்களை ஒழித்து விட்டு வரக்கூடியதான் இந்த பல்லவ அரசு சரிங்களா. அதே போல் பாண்டிய அரசுமே இடையில வந்து மீட்சி வரும். அதெல்லாம் நம்ம பாண்டியர்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பல்லவர்கள் பார்ப்போம் சரிங்களா. ஸோ அந்த பல்லவாஸ், ஹூவாஸ் பல்லவாஸ் அப்படின்னா, அவருடைய ஆரிஜின் பற்றி நமக்கு தெரியாது. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. எப்படி நம்ம விஜயநகரை வந்து நம்ம சொல்கிறோமோ அதே போல் இவர்களுக்கும் பல கதைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. ஸோ த ஆரிஜின் வாஸ் நாட் கிளியர் அபவுட் தி பல்லவாஸ் சரிங்களா. சம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் பார்த்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியர்கள் என்ன சொல்லக்கூடிய பகலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பகலவா, பகல்வா, பல்லவா, பல்லவா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து என்னென்னா, அந்த பார்த்தியர்கள் எங்கே இருப்பாங்கன்னா, வெஸ்டர்ன் இந்தியா சரிங்களா, அந்த மேற்கு இந்தியாவிலேருந்து கிழக்கு நோக்கி பயணித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர். அதே போல் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்கான்ஸ் தக்காணத்தில் உள்ள வாகடக குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து தக்காணத்தை சேர்ந்த குரூப் ஆஃப் வாகடகாஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நம்பத்தகுந்த ஒரு தகவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகக்கன்னிகா ஆஃப் மணிப்பல்லவா ஐலாண்டு. இப்போ குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகக்கன்னிகை சரிங்களா, நாகக்கன்னிகா ஆஃப் மணிப்பல்லவா ஐலாண்டு, மணிப்பல்லவ தீவின் நாகக்கன்னிகைக்கும் ஒரு சோழ இளவரசனுக்கும் பிறந்த மகன்கள் வர்றாங்க இல்லையா, மகன்கள், அதற்கப்பா அவர்கள் மகன்கள், அவரது மகன்கள், அவரது மகன்கள் வரக்கூடிய அந்த டிசிடன்ஸ் அண்ட் ஹியர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வாரிசுகள்,
அவர்கள்தான் பல்லவர்கள் அப்படின்ற ஒரு கூற்றும் மிகவும் நம்பத்தகுந்த கூற்றாக இருக்கிறது. ஆனா எது உண்மைன்றது தெரியாது, இன்றளவும் அது புலப்படாத விஷயமா இருக்குது. சரிங்களா? ஸோ அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, புலிந்தர் அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன், இவர்கள் வந்து சதாவாகனர்கள், சதாவாகனர்கள் இருந்து புலிந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா நோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ், இதுல வந்து என்னது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் அப்படின்றது நமக்கு இல்லை அப்படின்றது சொல்றோம். அடுத்து பல்லவாஸ் அசோசியேட்டட் வித் தொண்டை மண்டலம், நார்த் பெண்ணார் அண்ட் நார்த் வேளார். சரிங்களா? வெள்ளார் நார்த் பெண்ணாருடைய வடபகுதிக்கும் பெண்ணாருடைய வெள்ளாருடைய வடபகுதி, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது அந்த தொண்டை மண்டலம். இதை தான் ஆட்சி செய்கிறாங்க யாரு? பல்லவர்கள். ஏர்லி பல்லவாஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, மூணு லைனா நம்ம பிரிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லி பல்லவாஸ் அப்படின்னு சொல்லும் போது, அவர்கள் 250-350 ஆண்டு, சரிங்களா, அந்த ஆண்டு வாக்குல ஏடியில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு சொல்றேன், கலைவர்கள் இருந்த போது பல்லவர்கள் யாருமே இல்லையா? ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது இன்னொருத்தர் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா? அங்கேயே இருப்பாங்க. சோழர்களும் இதே காலத்துல ஒரு இடத்த, சின்ன இடத்த ஆட்சி செய்துட்டு தான் இருப்பாங்க. சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? ஆனா சுப்ரீம் பவரா யார் இருக்கிறாங்க, அவன்கிட்ட மோதலா ஜெயிக்க முடியாது அப்படின்ற லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் அவங்க தான் வந்து அந்த ஏரியாவிலேயே ஆட்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, பெரிய ஆளா இருப்பாங்க. அதாவது என்னது, ராஜாக்களின் ராஜாக்களாக இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சார்ட்டர்ஸ் இன் ப்ராக்ரஸ், சார்ட்டர்ஸ்னா என்னன்னா பட்டயங்கள், ஒரு அறிவிப்புகள், அரசாங்கம். இப்போ நம்மளாம் வந்து அழிஞ்சு போகிறோம்னு வச்சுங்க, நம்ம எல்லாருமே இந்த பூமியே அழிஞ்சிருது, அதுக்கடுத்து திருப்பி ஒரு உயிர் உருவாகி வருது. அன்னைக்கு நம்மளை தோண்டி எடுப்பாங்க, நம்மளுடைய இது வந்து எக்ஸ்கவேஷனாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி கீழடியை தோண்டிட்டு இருக்கோமோ அதே போல் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி அவன் ஒன்று உருவாக்கி அவன் தோண்டுவான் நம்மளை. நம்ம தோண்டி எடுக்கும்போது என்ன வரும், தமிழ்நாடுடைய அரசனுடைய அந்த பட்டயங்கள், ஆவணங்கள் எல்லாமே வரும் இல்லையா? அப்போ அவன் சொல்லுவான், ஏய் இவங்க தமிழ்ன்ற ஒரு மொழியை பேசியிருக்கிறாங்க. அவனும் தமிழ், அப்பயும் தமிழ் இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனா இவர்கள் தமிழ்ல பேசிருக்கிறாங்க. ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, விட்டுருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்திலையும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லுவானா? அதே போலதான் நம்ம அவங்கள பார்க்கும்போது இயர்லி பல்லவாஸ் வந்து பிராகிருத மொழியில அந்த அரசினுடைய ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய மொழி வந்து எப்படின்னாவா இருக்கும்ன்றது நம்ம தெரியவதுதான், பிராகிருதம் தான் பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு 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 இதுக்கு வரலாம். சரிங்களா? ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி அதில் உள்ள ரொம்ப பிரபலமான அரசர்கள் யார் அப்படின்னா, சிவஸ்கந்தவர்மன் அண்ட் விஜயஸ்கந்தவர்மன் அப்படின்ற ரெண்டு அரசர்கள் தான் ரொம்ப பிரபலமான அரசர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து செகண்ட் லைன் ஆஃப் பல்லவாஸ், இந்த லைன் என்னன்னா 350-550 AD வரைக்கும் இருந்திருக்குது, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த காலம் தான் பல்லவர்களுடைய இது கலைபுரர்களுடைய காலம்னு சொல்றோம். சரிங்களா? இவர்களுக்கு அடுத்து வருகிறார்கள் 350-550 வரைக்கும் பல்லவர்களும் அதே நேரத்தில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஒழித்து வரக்கூடியதா இந்த தேர்ட் லைன் ஆஃப் பல்லவாஸ், சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் கலைவர்களை ஒழித்து விட்டு தொண்டை மண்டலத்தின் அரசனாக மாறுகிறார். சரிங்களா? அப்ப சுப்ரீம் பவர் அடிச்சோடனே என்ன ஆகும், இவர் தான் சுப்ரீம் பவர். சொல்றது புரியுதா? நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. சரி, செகண்ட் லைன் ஆஃப் பல்லவாஸ் வந்து சார்டஸின் சமஸ்கிருதம், சான்ஸ்கிருத்ல விட்டுருக்கிறான், சமஸ்கிருதத்துல அந்த எல்லா விஷயத்தையும் வந்து விட்டுருக்காங்க. சார்டஸ் பட்டயங்களை வந்து அரசு பட்டயங்கள் சமஸ்கிருதத்துல இருந்திருக்கு. அப்ப தே நோன் சான்ஸ்கிருத் ஆல்சோ. சரியா? விஷ்ணு கோபன் அப்படின்றவர் தான் சிறந்த அரசராக இருந்திருக்கிறார் செகண்ட் லைன் ஆஃப் பல்லவாஸ், 350-550. ஸோ அதே காலத்தில் தான் குப்தர்கள் இருந்திருக்கிறாங்க. தே டிஃபீட்டட் விஷ்ணு கோபன். சரிங்களா? விஷ்ணு கோபன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை தோற்கடித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதில் சமுத்திரகுப்தர் தான் அதை செய்திருப்பார். ஸோ சமுத்திரகுப்தர் டிஃபீட்டட் விஷ்ணு கோபன். சரிங்களா? அடுத்து தோர்ட் லைன், சார்டஸ் இன் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட், தமிழ் வந்துருச்சு. தமிழ்லையும் பட்டயங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க, சமஸ்கிருதத்திலையும் பட்டயங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மூன்றாவதாக வந்த பல்லவ மன்னர்கள். சரிங்களா? மூன்றாவது லைன் நம்ம சொல்லக்கூடிய பல்லவ மன்னர்கள், இவர்களுடைய ஆட்சி காலம் தான் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 575-575 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கிட்டத்தட்ட 850ஆம் ஆண்டு வரைக்கும் என்னது இவருடைய ஆட்சி காலம் இருக்கும். இதுல மிகப்பெரிய பெயர் கொண்டவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் டைனாசிட்டி. பல்லவ டைனாசிட்டியில இந்த தேர்ட் லைனுடைய ஃபவுண்டர் வந்து சிம்ம விஷ்ணு. சரிங்களா? அப்ப ஹி டெஸ்ட்ராய்டு த கலபிராஸ், கலைவீரர்களை தோற்கடித்து வெற்றி கொள்கிறார் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பல்லவர்களின் தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலத்தில் பல்லவ ஆட்சியை நிறுவுகிறார். சொல்றது புரியுதா? சார், திடீர்னு சிம்மவிஷ்ணுங்கிறது வந்தார், நான் சொல்லியிருக்கேன், அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். இவர்களுடைய சூப்பர்மிசிக்கில் இவர்கள் இருப்பாங்க. இந்த சூப்பர்மிசியை இவன் அடிக்கும் போது ஒரு இன்னொருத்தன் போய் அவனை அடிச்சு வீழ்த்தும் போது அப்ப அவன் தான் சூப்பர்மிசி. சொல்றது புரியுதா? இவன் அவனுக்கு கீழே வந்துடுறான் இல்லையா? சொல்றது புரியுதா? அப்படிதான். ஸோ அப்போ இவங்க வந்துடுறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு. சரிங்களா? இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கு,
டிஎம்கே கீழே இருக்கு சரிங்களா. அதாவது என்னது, டிஎம்கே எல்லாருமே அவ்வளோ வீட்டுக்கு போயிட்டாங்களா, டிஎம்கே கட்சியவே மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா, கிடையாது இல்லையா. அவங்க அதே கட்சியில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அதாவது சிற்றரசு சொல்றது புரியுதா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணுது, என்ன ஆகும், இவர்கள் சிற்றரசுகளாகிடுவார்கள், எம்எல்ஏக்களாக மட்டும் இருப்பார்கள், இவர்கள் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், முதலமைச்சராக வந்துடுவாங்க, சொல்றது புரியுதா. இது இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், அப்படிதான் இது மாறுது. இதே காலகட்டத்தில் கடைசி அபரஜித பல்லவ மன்னன் ஒருத்தன் இருப்பான், அவனை வீழ்த்திட்டு தான் சோழர்கள் வருவாங்க, சொல்றது புரியுதா. அதான் அதேதான் ஸோ ரைட், டிஃபீட்டட் சோழாஸ் எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி அப் டு காவேரி. சார் என்ன சார் சோழா சொல்றாங்க, ஆமாம் சோழாஸும் இருப்பார்கள், சோழர்கள் காவேரி கிட்டக்க இருந்துட்டு இருக்கிறாங்க, அவர்களை வென்றெடுத்து விட்டு காவேரி வரைக்கும் என்னது தன்னுடைய எல்லையை நீட்டு வைக்கிறார், நீட்டு விடுகிறார் யாரு, சிம்ம விஷ்ணு. இவருடைய பட்டப்பெயர் வந்து அதே பேர் தான், சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவனி சிம்மா, அவனினா உலகம், உலகத்தின் சிங்கம் அப்படின்னு அர்த்தம், அவனி சிம்மா சரியா. அடுத்து மகேந்திரவர்மன் ஒன், முதலாம் மகேந்திரன் சாரிங்க அடிச்ச மாதிரி இருக்கு, மகேந்திரவர்மன் ஒன் சரிங்களா, மகேந்திரவர்மன் ஒன். ஸோ அந்த மகேந்திரவர்மன் அப்படின்றவர் 600-630 வரைக்கும் இருக்கிறார் சரிங்களா, 600-630 வருடம் முக்கியமாக, அவ்வளோ முக்கியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப சின்ன சின்ன இடங்கள் தான் நமக்கு வந்து வருடங்கள்லாம், டெல்லி சுல்தான் முகலாயர்கள் தான் தேவையை தவிர்த்து இதில் அவ்வளோவா தேவை இருக்குது சரியா. சரி ரைட், அடுத்து பல்லவ சாளுக்கிய கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்டட் சரிங்களா, அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இவர்கள் வந்து இவர்கள் இருக்கும்போதே இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா சாளுக்கியர்கள் சரிங்களா, கர்நாடகம் அந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு மன்னர்கள். சவுத் இந்தியன் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், குறிப்பாக நம்ம ஆட்களை பார்க்குறோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி புரிந்த மன்னர்களை பார்க்குறோம், அதில் இடையில அவங்களையும் பார்க்குறோம், கர்நாடகா ஆந்திரா இங்கிட்டலாம் இருந்தவங்களையும் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க நம்மள்ட்ட வந்து சண்டை போட்டுருக்குறாங்க, அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே அவர்களையும் சேர்த்து பார்த்த மாதிரி தான் சரியா. ஸோ அப்போ பல்லவ சாளுக்கிய கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்டட், பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் சண்டை மூழ்கிறது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில், எப்படி விஜயநகர் அண்ட் பாமினியோ அதே போலதான் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் சரியா, சொல்றது புரியுதா. அதுக்கப்புறம் சோழர்கள் ராஷ்டிரகூடர்கள் வரும் சரிங்களா. நான் சொல்றேன் இப்ப புலிகேசியன் 2, இரண்டாம் புலிகேசி சரிங்களா, இரண்டாம் புலிகேசி கேப்சர்டு நார்த்தன் பார்ட்ஸ் சரிங்களா, நார்த் பார்ட்ஸ் வட பகுதிகளை இவரது ஆட்சி காலத்துல, முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல அவர் கைப்பற்றுகிறார், சொல்றது புரியுதா. அப்ப டிஃபீட் ஆகிறார் யாரு, மகேந்திரவர்மன் ஒன்று, சொல்றது புரியுதா. அவருடைய ஆட்சி காலத்துல அவருடைய இடத்தை வந்து கைப்பற்றி போறாங்கன்னா, வாஸ் டிஃபீட்டட் பை தம். ஸோ பல்லவ இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, முருக்கு அவருக்கு சண்டை நடக்குது, சண்டை நடக்கும் போது அவர் நார்த்தன் பார்ட்ஸை வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டு போயிறார் புலிகேசன் 2. இன்னொரு பல்லவ அரசு, பல்லவ கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இல்லை புல்லலூர் அப்படின்ற இடத்துல நடந்த சண்டையில் முதலாம் மகேந்திரவர்மன் ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்களே எழுதிக்கிறாங்க இல்லையா, அவங்களே எழுதும்போது நம்ப முடியாது இல்லையா. அப்படியே எழுதியிருந்தாலும் இழந்த பகுதிகளை மீட்டால் தான் வெற்றி, இழந்த பகுதிகள் இழந்த பகுதிகளாகவே இருக்கிறது, நார்த்தன் பார்ட்ஸை கொடுத்து எடுத்துகிட்டு போனது எடுத்துகிட்டு போனதாகவே இருக்குது, அவங்கள்ட்ட அதெல்லாம் வாங்கலை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும், அதை வந்து நம்ம நம்ப முடியாது. ஸோ பட் என்னது, புல்லலூர் சேஸ் சரிங்களா, பல்லவ இன்ஸ்கிரிப்ஷன் அட் புல்லலூர் சேஸ் மகேந்திரவர்மன் 1 காட் விக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே. பட் ஆனால் இது வந்து என்னது உறுதி எழுதியிருக்கிறாங்க, பட் என்னது நம்ம அந்த பார்ட்ஸை வாங்கல இல்லையா, ஸோ அதனால அது வெற்றின்னு கருத முடியாது. அடுத்து வாஸ் அ ஃபாலோவர் ஆஃப் ஜெயினிசம், சமண மதத்தின், சமண மதத்தில் பற்று கொண்டவராக இருக்கிறார். அவர் அப்பர் என்கிற திருநாவுக்கு அரசர் சரிங்களா, தெரியும் இல்லையா, சைவ திருநா சைவ நாயன்மார். திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவரை சைவத்துக்கு மாற்றுகிறார், சைவ மதத்திற்கு மாற சொல்கிறார், அவரும் மாறுகிறார், மாறுகிறார் சரிங்களா. ஸோ கன்வெர்ட் ஹிம் டு சைவிசம், அதுக்கப்புறம் தான் இது எல்லாருமே சைவர்களாகவே இருப்பார்கள் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இவருடைய டைட்டில்ஸ் அப்படின்றது குணபரன் அண்டு சத்யசந்தன் அப்படின்ற ரெண்டு டைட்டில்ஸ், குணபரன் அண்டு சத்யசந்தா அப்படின்ற பெயர். அதே போல சேத்தக்காரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு, இது வந்து பில்டர் ஆஃப் டெம்பிள்ஸ் சொல்றது மட்டும் எழுதிக்கங்க, குணபரன் சத்யசந்தன் சரிங்களா, அது ரெண்டு. சேத்தக்காரி அப்படின்னா என்னன்னா பில்டர் ஆஃப் டெம்பிள்ஸ் அர்த்தம், பில்டர் ஆஃப் டெம்பிள்ஸ். இந்த மத்த விலாசன் அப்படின்ற டைட்டில் போட்டுட்டு பிராக்கெட்ல, மத்த விலாசன் பிராக்கெட்ல ரிட்டன்டு ரோட் மத்த விலாச பிரகசனம் சரிங்களா, ரோட் மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அதனால மத்த விலாசன் அப்படின்ற அந்த பட்டப்பேர் இருக்கு. அடுத்து விசித்திர சித்தன், விசித்திர சித்தன் இது எங்க காணப்படுதுன்னா, மண்டகப்பட்டு அப்படின்னு மதுரைக்கு பக்கத்துல ஒரு பகுதி இருக்கு, மண்டகப்பட்டுன்னு இருக்கு சரிங்களா. அங்க வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க, என்னன்னா மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ல இவர் வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு கோயிலை கட்டுகிறார் வித்தவுட் பிரிக்கு, வித்தவுட் மோர்ட்டரு சரிங்களா, அதாவது என்ன சிவங்கல் சிமெண்டு சல்லிகள் இது எதுவுமே இல்லாமல் ஒரு கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்கிறார். ஸோ அதனால தான் விசித்திர சித்தன் அப்படின்னு கூப்பிட்றாங்க.
அடுத்து சித்திரக்காரப்புலி. ரொம்ப ஓவியங்கள்ல சொல்லும் போதே தெரியுதுல, இந்த பேர் சொல்லும் போதே தெரியுதுல, சித்திரக்காரப்புலி அப்படின்னு அர்த்தம். ஓவியத்துல சிறந்து விளங்கி இருக்கிறார். சோ அதனால சித்திரத்தில் புலியாக இருந்திருக்கிறார். கணக்குல புலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சித்திரத்துல புலி, அதான் சித்திரக்காரப்புலி. சங்கீத சங்கீரண ஜாதி அப்படின்னா, சங்கீரண ஜாதினா புரியுதா, சங்கீதம் வாசிப்பதில் மிகவும் எனது ஈடுபாடு கொண்டவர், மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டவர், அதனால சங்கீர்த்தன ஜாதி. கிரேட் பில்டர் ஆஃப் கேவ் டெம்பிள்ஸ், அதாவது பல்லவருடைய ஆட்சி காலத்தை நம்ம பார்க்கும் போதே அவருடைய கட்டடக்கலையை பார்க்கணும். ஏன்னா இவர்கள் தான் கட்டடக்கலைக்கு இன்றைய அளவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உரித்தான, அதாவது அதற்கான வித்தை விதைத்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல குறிப்பா பார்க்கும்போது இவர்கள் ஃபர்ஸ்ட் முதலாம் மகேந்திரவர்மன் தான் குடைவரை கோயில்கள் ராக்கெட் டெம்பிள்ஸை உருவாக்கியிருக்கிறார். ஒரு மலை குகையை குடைந்து அதற்குள்ள கோயிலை உருவாக்குவது, சரியா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும், இவர்கள் எப்படி இப்படிலாம் தங்களுடைய இதை வந்து இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா, டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வரும். எந்த அளவுக்கு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஈடுபாடோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வரும், சரிங்களா? ஸோ அப்போ முதலாம் மகேந்திரவர்மன் தான் முதல் முதல் எனது இந்த குடைவரை கோயில்களை கட்டக்கூடியவர், சரிங்களா? அடுத்து குடுமியான் மலை இன்ஸ்கிரிப்ஷன், குடுமியான் மலையில் இருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் இவரை பற்றி பேசுது. அபவுட் மகேந்திரா ஒன், மகேந்திரவர்மன் ஃபுல்லாக எழுத முடியல, மகேந்திரா ஒன்றுன்றது மகேந்திரவர்மனை தான், சரிங்களா? ரைட். அதே மாதிரி லேக்ஸ் இன் மாமண்டூர் அண்டு மகேந்திரவாடி, மாமண்டூர் அப்படின்ற இடத்துலையும் மகேந்திரவாடி அப்படின்ற இடத்துலையும் மிகப்பெரிய ஏரிகளை கட்டி கொடுத்துருக்கிறார். அடுத்து நரசிம்மவர்மன் ஒன், முதலாம் நரசிம்மவர்மன், இவருடைய டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லா, இவருடைய பேர் வந்து நரசிம்மவர்மன், இவருடைய டைட்டில் வந்து மாமல்லன், மாமல்லா அப்படின்றது சொல்லுவாங்க. வாஸ் அ கிரேட் ரெஸ்லர், மாமல்லன்னா மல்யுத்தத்தில் தலை சிறந்தவன், மல்யுத்தத்தில் தலை சிறந்தவன் தான் மாமல்லன், சரிங்களா? மாமல்லன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மற்போரில் வீரனாக இருக்கக்கூடிய நரசிம்மவர்மன் ஒன், அவருக்கு தான் என்னது இந்த பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாதாபி குண்டான், ஃபர்ஸ்ட் மாமல்லன், அடுத்து வாதாபி குண்டான். வாதாபி அப்படின்றது இவர்களுடைய தலைநகராக இருக்கிறது, யாருடைய? சாளுக்கியர்களுடைய தலைநகர், வட்டாபி வாதாபி அப்படின்னு சொல்லுவோம். பேட்டில் ஆஃப் மணிமங்கலம் அப்படின்ற மணிமங்கலம் போர்ல இவருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும், தன் தந்தையை வந்து தோற்கடித்துட்டு சென்றார் இல்லையா, அந்த இரண்டாம் புலிகேசிக்கும் நரசிம்மவர்மன் ஒன்னுக்கும் சண்டை நடக்குது. அப்படி நடக்கும் போது ஹி கேப்சர்டு வாதாபி அண்ட் பர்ன்ட் இட், அதை செய்யறவர் வந்து ஜெனரல் பரஞ்சோதி, சரிங்களா? அவர் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது ஜெனரல் பரஞ்சோதி, அவருடைய தளபதியான நரசிம்மவர்மன் ஒன்னுடைய தளபதி பரஞ்சோதி, படை தளபதி பரஞ்சோதி அவர்கள் தான் வாதாபியை கேப்சர் பண்றாரு, அதை தீக்கிரையாக்குகிறார். இறுதியில் நரசிம்மவர்மன் ஒன்றால் இரண்டாம் புலிகேசி கொல்லவும் படுகிறார். பேட்டில் ஆஃப் மணிமங்கலம், இதற்கு சான்றாக விளங்கக்கூடியது கூரம் காப்பர் பிளேட்ஸ், சரிங்களா? கூரம் செப்பு தகடுகள், அதுல வந்து இதை பத்தி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ரைட். அப்படித்தான் இவர்களுக்கு வந்து இந்த வாதாபி குண்டான் அப்படின்ற பெயர் வருது. அதுக்கப்புறம் ஹி சென்ட் ஹிஸ் ட்ரூப்ஸ் டு ரீஸ்டோர் தி த்ரோன் ஃபார் ஹிஸ் ஃபாதர் லாங்காஸ் பிரின்ஸ், இவருடைய ஃப்ரெண்டான மானவர்மன் அப்படின்ற இலங்கையைச் சேர்ந்த இளவரசனுக்கு அவனுடைய இனத்தை, அவருடைய சிம்மாசனத்தை மீட்டு கொடுத்தவர் இவர் தான். இவர் அனுப்பிய படைகள் வைத்து தான் அவர் மீட்டுக்கிட்டார், சரிங்களா? மானவர்மன் அப்படின்றவர். அதே மாதிரி ஃபவுண்ட் மாமல்லபுரம் அண்ட் மோனலித்திகிரதாஸ் இதான் ரெண்டாவது. முதலாம் மகேந்திரவர்மன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், குடைவரை கோயில்களை கட்டியிருக்கிறார். இவர் வந்து என்ன பண்றாரு, மாமல்லபுரம் மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்கிறார். அது போக ஒற்றைக்கல் ரதங்கள், மகாபலிபுரம் மாமல்லபுரம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒரே கல்ல செதுக்கின ரதங்கள்லாம் இருக்கும், சரிங்களா? ஒரே கல்ல எல்லாத்தையுமே செதுக்கி இருப்பாங்க, அதான் மோனோலித்திக் ரதாஸ்ன்னு சொல்லுவோம். ஒற்றைக்கல் ரதங்கள், ஒற்றை கல்லிலேயே அதை செய்யணும். இது வந்து ரெண்டாவது ஈவெண்ட் இவங்க செய்யறதுல. அதற்கு அடுத்துதான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இன்றளவு நீங்க பார்க்கக்கூடிய கோயில்கள் வந்து எப்படி உருவாகுதோ அதற்கு வித்திட்டவர்கள் இவர்கள் தான். அதுக்கப்புறம் அதில் மாடிஃபிகேஷன்ஸ் சில பேர் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற கோயில் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுதான் கட்டட கோயில்கள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதெல்லாம் வரும், சரிங்களா? நான் சொல்றேன். ஸோ இவர் தான் ஃபவுண்ட் மாமல்லபுரம் இந்த மோனோலித்திக் ரதாஸ். அதே போல இவரது ஆட்சி காலத்துல தான் நரசிம்மவர்மன் ஒன் காலத்துல தான் ஹுவான் சுவாங், சீன பயணி, புத்த துறவி, சரிங்களா? புத்திஸ்ட் மாங்க், சரிங்களா? புத்திஸ்ட் டிராவலர் யார் வரா, ஹுவான் சுவாங் வரார். அந்த ஹுவான் சுவாங் வந்து வர்றாரு விசிட்டர் காஞ்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய அழகான நகரம் அப்படின்னு சொல்றாரு. 6 மைல் சுற்றளவு கொண்ட ஒரு நகரம், இப்போ ஒரு நகரம் இருக்குன்னா ஒரு சர்க்கிளாக எடுத்துக்கணும், அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா 6 மைல் இருக்கான் அந்த சைடில் ஃபுல்லாக, சரிங்களா? எந்த சைடு நீங்கள் போனாலும் 6 மைல் சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க.
100 புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, 100 புத்த விகாரங்கள் இருந்துச்சு, அதுல 10,000 கிட்டக்க மான்ஸ் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. 10,000 மான்ஸ் புத்த பிக்குகள் துறவிகள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க. அப்ப என்ன தெரிய வருது, இவர்கள் என்னதான் சைவர்களாக மாறினாலும் இவர்களிடம் என்னது அந்த மத சகிப்புத்தன்மை இருக்கிறது அப்படின்றது புரியுது. சொல்றது புரியுதா, மத சகிப்புத்தன்மை இருக்கிறது அப்படின்றது புரியுது சரியா. அடுத்து காட்டிகா அப்படின்னு ஒரு இதை காட்டுறாரு, அதுதான் என்னது சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு அர்த்தமா. சென்டர் ஆஃப் லேர்னிங் அதாவது காலேஜா, காத்திகா அப்படின்ற ஒரு காலேஜ் இருந்ததாகவும் சொல்றாரு. அடுத்து வர்றவரு இரண்டாம் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் டூ ஆல்சோ கால்டஸ் ராஜசிம்மன், நாட் இஸ் டைட்டில் வாஸ் ஆல்சோ கால்டஸ் அலைஸ் ராஜசிம்மன் வச்சுக்கோங்க. இந்த பேர்லாம் கொடுக்கும் போது இப்படித்தான் கொடுப்பாங்க சரிங்களா, ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆப்ஷன்ல நரசிம்மவர்மன் டூன் இருக்காது, ராஜசிம்மன் இருக்கும். நம்ம நரசிம்மவர்மன் டூ இல்லையே, அவனை பத்தி ஒரு கேள்வியை கேட்டுட்டு நரசிம்மவர்மன் டூ இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா ராஜசிம்மன் தான் அவனுடைய பெயரா இருக்கும், அங்க கொடுத்துருப்பாங்க சரியா. இவருடைய ஆட்சி காலம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததா சொல்றாங்க. இவர் இரண்டு கோயில்களை கட்டுகிறார், ஒன்னே கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை கட்டுகிறார், இன்னொன்னு காஞ்சியில கைலாசநாதர் கோயிலை கட்டுகிறார். சிவனுக்காக கைலாசநாதர் டெம்பிள் சரிங்களா, இதை கட்டுறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பில்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், கட்டட கோயில்களாக கட்டப்பட்டது சரிங்களா. ஏன்னா அது வரைக்கும் வெறும் கல்லு தான், மோனோலித்திக் ரதாஸ் அப்படின்றது கல், அதிலே செதுக்கிறது. குடைவரை கோயில்கள்ன்றது கல், அதில் குகையை குடையிறது. ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்னால் கல், செங்கல் இந்த மாதிரி மண் அந்த மாதிரி வச்சு, அப்போ என்ன செங்கல்னு தெரியாது, இந்த மாதிரி கற்களை வச்சு இல்லை பாறாங்கற்கள் கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்களை வைத்து என்ன பண்ணியிருக்கலாம், கட்டியிருக்கலாம். அதுதான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸாக இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. ஸோ அப்போ ரெண்டு டெம்பிள் கட்டுறாரு இரண்டாம் நரசிம்மவர்மன், ரெண்டு டெம்பிள் கட்டுறாரு. ஷோர் டெம்பிள் அட் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில், கைலாசநாதர் கோயில் காஞ்சியில் கட்டுறாரு சரிங்களா. ஹி பேட்டர்னைஸ்டு தண்டின், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் தண்டின் அவரை வந்து எனது போற்றுகிறார். அதுக்கடுத்து இவருடைய கைகள்னா சங்கர பக்தன், சங்கர பக்தா அப்படின்னு அர்த்தம். சங்கர பக்தானது சிவனுடைய அடியன் சரிங்களா, அதில் ஃபாலோவர் ஆஃப் சைவிசம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃபாலோவர் ஆஃப் சிவா சரிங்களா. அடுத்து வாத்திய வித்யாதரன் ஆகம பிரியன். வாத்திய வித்யாதரன்னா என்னதுன்னா மியூசிக்கில் வாசிக்கக்கூடியவர், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆகம பிரியன்னா இந்த ஆகமங்கள் வைத்து கோயில் கட்டுவது, அதாவது அதில் வந்து ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிறார். அதனால தான் இந்த ஆகம பிரியன் கரெக்டாக கோயில் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்து எழுப்பியிருக்கிறார் அப்படின்றதால அப்படி சொல்லியிருக்கலாம். அடுத்து இரண்டாம் நந்திவர்மன் பல்லவமல்லா. இவர்களுடைய ரீஜனில் வந்து இவர்கள் தான் வரிசையா அப்படின்னா இடையில நிறைய பேர் வருவாங்க, இடையில ரெண்டு பேர் ரெண்டு பேர் வருவாங்க. இப்போ இவருக்கு அடுத்து பரமேஸ்வரன், பரமேஸ்வரவர்மன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சிம்ம விஷ்ணு லைன்லேயே லாஸ்ட் சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே வந்து சிம்ம விஷ்ணுக்கு அடுத்து அந்த அந்த லைனில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த வழி வந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து யாருன்னா சிம்ம விஷ்ணுடைய பிரதருடைய சன் சரிங்களா. சிம்ம விஷ்ணு பிரதர்ஸ் லைனில் வந்த ஹிரண்யவர்மன் அப்படிங்கிறவருடைய பையன் தான் யாருன்னா இந்த இரண்டாம் நந்திவர்மன் பல்லவமல்லா. ஸோ இவர் சிம்ம விஷ்ணு பிளட் லைன் கிடையாது. சிம்ம விஷ்ணு அவருடைய மகன், அவரது பேரன், அவரது மகன், அவருடைய பேரன் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தா அது வந்து ஒரு டைனாசிட்டி, அது சேம் டைனாசிட்டி சொல்றது புரியுதா. திடீர்னு அதே டைனாசிட்டி தான், சிம்ம விஷ்ணுடைய ரத்தத்தின் ரத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஹிரண்யவர்மன் அப்படின்றவருடைய மகனான நந்திவர்மன் பல்லவமல்லா, இவர் அவருடைய சொந்தக்காரங்க தானே. இவர்களுக்கு வந்து அடுத்து யாருமே இல்லாம இறந்து போகிறார் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன். தனக்கு வாரிசு இல்லாமல் இருப்பதால் என்ன பண்ணுறாங்க, சரி நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் சொல்லிட்டு இவனை இந்த பையனை ஹிரண்யவர்மனுடைய பையனை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திகாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது இந்த காலேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த லேர்னிங் சென்டரில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவனை கொண்டு வரலாம், ஹிரண்யவர்மன் சிம்ம விஷ்ணுவுடைய தம்பி வகையறா தானே இவங்க, இவனை கொண்டு வரலாம்னு சொல்லி நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ மல்லா அப்படின்றவரை கொண்டு வராங்க சரியா. ஸோ இது வந்து டோட்டலி வேற பிளட் லைன். அதனால தான் என்னவோ இவர் வந்து வொர்ஷிப்பர் ஆஃப் விஷ்ணு, சிவனை வழிபடக்கூடியவராக இல்லை, இவர் வந்து விஷ்ணுவை வழிபடக்கூடியவராக இருந்திருக்கிறார், வைணவிட்டா இருந்திருக்கிறார் சரியா. ஸோ அதனால ஹி பில்ட் வைகுந்த பெருமாள் டெம்பிள் சரிங்களா. காஞ்சியில வைகுந்த பெருமாளுக்கு ஒரு கோயில் எழுப்புகிறார். இதுவரைக்கும் இவர்கள் சைவர்களாக இருந்திருக்கிறாங்க, கைலாசநாதர் டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் நந்திவர்மன் டூ பல்லவர்மல்லா வாச விஷ்ணுவேட் வைஷ்ணவேட் அப்படின்றதுனால என்னது அவர் வைகுந்த பெருமாளுக்கு கோயில் கட்டுகிறார். இவர் சமகாலத்தவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள் இருக்கிறாங்க இல்லையா 12 பேர், அதில் திருமங்கை ஆழ்வார் அப்படின்றவர் இவருடைய கான்டெம்பரரியாக இருக்கிறார். கான்டெம்பரரினா என்ன அர்த்தம் அப்படின்னா
அவருக்கு அவரது அவர் வாழும் போது இவரும் வாழ்கிறார் சொல்றது புரியுதா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா சொல்றது புரியுதா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பலருடைய இறுதி காலகட்டம் சரிங்களா இரண்டாம் நந்திவர்மன் பல்லவ மல்லாக்கு அடுத்து வரக்கூடியவர் தண்டிவர்மன் அப்படின்றவர் வர்றார் அவருக்கு அடுத்து வரக்கூடியவர் மூன்றாம் நந்திவர்மன் நந்திவர்மன் த்ரீ சரிங்களா இவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டிவர்மன் இருக்கிறாரு சரிங்களா அதுக்கடுத்து நந்திவர்மன் த்ரீ இருக்கிறாரு இந்த நந்தி கலம்பகம் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அது யாருடைய யாரை பற்றியது அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மனை பற்றியது சரிங்களா இதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா அவர் பாண்டியர்களை பேட்டில் ஆஃப் தெல்லேரு தெல்லேரு போரில் பாண்டியர்களை வெற்றி கொண்ட சரித்திரத்தை அதில் கூறியிருப்பாங்க நந்தி கலம்பகத்தில் சரிங்களா ஸோ அதில் பாண்டியர்கள் யார் அப்படின்னா ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லவன் அப்படின்றவரை தோற்கடித்த கதையைத்தான் பேட்டில் ஆஃப் தெல்லேரு அப்படின்ற இடத்த தோற்கடித்ததான் நந்தி கலம்பகம் கூறுகிறது சரிங்களா மூன்றாம் நந்திவர்மன் ஸ்ரீமாரா ஸ்ரீவல்லபா அப்படின்ற பாண்டிய மன்னனை தோற்கடிக்கிறான் தெல்லேரு போரில் அதான் தெல்லேறு எரிந்த நந்திவர்மன் அப்படின்ற குறிப்பீடு இருக்கு சரிங்களா தெல்லேறு எரிந்த நந்திவர்மன் சரிங்களா அதுக்கடுத்து பல்லவ ரூல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அதாவது 850கள் வரைக்கும் நீடிச்சதா சொல்றாங்க இறுதியாக சோழ மன்னன் ஆதித்ய ஒன் ஆதித்யா முதலாம் ஆதித்யன் பல்லவ மன்னனான அபரஜித பல்லவ மன்னன் சரிங்களா அபரஜித பல்லவ அப்படின்றவரை தோற்கடிக்கிறான் தோற்கடித்து காஞ்சியை கைப்பற்றுகிறான் சரியா சோழர்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க இவங்க டவுன் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவர்கள் கை ஓங்குகிறது வந்து அபரஜிதரை அடிச்சுட்டு அந்த காஞ்சி அப்படின்ற அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க ஆக்குப்பை பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படித்தான் சோழர்கள் வர்றாங்க சரிங்களா அது அடுத்த இதில் சோழர் பற்றி விரிவாப்போம் சரிங்களா ஸோ அப்போ அந்த பல்லவ டைனாசிட்டி கேம் டு எண்டு அதோடு முடிஞ்சிருச்சு கேட்கலாம் இறுதியான பல்லவ மன்னன் யாரு அப்படின்னா அபரஜித பல்லவ மன்னன் அபரஜித பல்லவ மன்னனை தோற்கடித்தவர் இல்லை பல்லவ அரசின் இறுதி அரசரை தோற்கடித்தவர் அபரஜிதன் பேரே கொடுக்காம இறுதி அரசரை தோற்கடித்தவர் அப்படின்னு கொடுக்கலாம் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா ஒன் சரிங்களா முதலாம் ஆதித்யன் சரிங்களா அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பல்லவாஸ் இந்த பல்லவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பல்லவாஸ் எம்பையர் இந்த கிங்டம் வந்து மண்டலம் கோட்டம் நாடு ஊர் அப்படின்னு பிரியுது மண்டலம் கோட்டம் நாடு ஊர்ஸ் அப்படின்னு பிரியுது சரிங்களா எப்பயுமே ஆலோசிக்கணும் கிங் வாஸ் அசிஸ்டட் பை ஹிஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் அவரை அசிஸ்ட் பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பான மினிஸ்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்குறோம் மந்திரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா அவர் வந்து டிப்ளமேட் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளமேட் அப்படின்னா அவர் வந்து என்னன்னா ராஜதந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரி அவர்கள் டிப்ளமேட்டாக இருக்கிறவர் அவர் தான் ராஜதந்திரி ரொம்ப முக்கியமான ரகசியமான விஷயங்கள் யாரை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிந்தவராக அந்த மந்திரி இருக்கிறார் சரியா அடுத்து அமத்யா அமத்யான்றது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வர்றோம் இந்த இடத்துல அமத்யான்றவர் ஆலோசகராக தலைமை ஆலோசகர் கிங்குக்கு தலைமை ஆலோசகராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அடுத்து ரகசியாதிகிருதா அப்படின்னு ரகசியம்னால என்னது பிரைவேட்டு சீக்ரெட்டு அதான் பிரைவேட்டு செக்ரட்டரி ரகசியாதிகிருதா அப்படின்றவர் பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு மன்னனுக்கு சரிங்களா அதுக்கடுத்து மாணிக்க பண்டாரம் காப்பான் அப்படின்னா மாணிக்க பண்டாரம் காப்பான் அப்படின்னா மாணிக்கம்ன்றது என்னன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் அதை வந்து காத்து கொடுக்கக்கூடிய காப்பானாக இருக்கிறவர் தான் இந்த ட்ரெஷரர் சரிங்களா இந்த கஜானாவை பாதுகாக்கக்கூடிய ட்ரெஷரராக இருக்கிறார் இவர் மாணிக்க பண்டாரம் காப்பான் அடுத்து கொடிக்கா பிள்ளை கொடிக்கா பிள்ளை அப்படின்றவங்க வேற இன்சார்ஜ் ஆஃப் ஆபிசர்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் சரிங்களா கிஃப்ட்ஸ் இந்த பொருட்கள் மன்னருக்கு வரக்கூடியதோ இல்லை மன்னர் யாருக்காவது அனுப்பக்கூடிய அந்த பொருட்கள் என்ன சொல்கிறது ஒரு கிஃப்டாக மாணிக்கம் வரும் தங்கம் கொடுப்பாங்க மன்னனுக்கு சரிங்களா இது எல்லாத்தையுமே அனுர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அடுத்து கோசா ஆதிக்கயா சரிங்களா ஆதியக்ஷா சரிங்களா கோசா ஆதியக்ஷா அப்படின்றவர் சூப்பர்வைசர் ஆஃப் ட்ரெஷரி இந்த ட்ரெஷரியை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது இந்த கோசா ஆதியக்ஷா அப்படின்றவர் அடுத்து கோட்ஸ் எல்லாம் என்ன கால் பண்ணுறாங்கன்னா ஆதிகர்ண மண்டபா ஆதிகர்ண மண்டபம்ன்றது கோர்ட்டு சரிங்களா கோர்ட்டுகளுடைய பேர் வந்து ஆதிகர்ண மண்டபம் அடுத்து ஜட்ஜஸ் தர்மாதி கரின்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஜட்ஜஸ் பேர் வந்து தர்மாதி கரின்ஸ் சரிங்களா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவங்களுடைய பேர் அர்த்தம்ல பேர் சரிங்களா அடுத்து காசாக்குடி பிளேட்ஸ் ஆஃப் நந்திவர்மன் நந்திவர்மனுடைய காசாக்குடி செப்பேடுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நந்திவர்மனுடைய காசாக்குடி செப்பேடுகள்
ஃபைன்ஸ் பத்தி பேசியிருக்குது, அதாவது தண்டம் விதிக்கிறத பத்தி பேசியிருக்குது. ஃபைன்னா தண்டம், அதுதான் சரியான வார்த்தை. நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா. ஃபைன் அப்படின்றது என்னது, நம்ம சொல்லுவோம்ல எனக்கு ஃபைன் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். தண்டம் அப்படின்றத என்னது சரியான வார்த்தையாக இருக்கிறது. அதோட தமிழ் சொற்கள், அதோட தமிழாக்கம், தமிழான சொல் வந்து கிடையாது அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ அந்த கர்ண தண்டம் அப்படின்னு விதிக்கிறாங்க. கர்ண தண்டம் அப்படின்றது ஹைகோர்ட்ல விதிக்கக்கூடிய ஃபைனுக்கு பேரு கர்ண தண்டம் சரிங்களா. அதற்கடுத்த ஆதி கர்ண தண்டம் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்ல விதிக்கக்கூடியது ஆதி கர்ண தண்டம் சரிங்களா. முதல்ல ஆதி கர்ண தண்டம், அதுக்கப்புறம் தான் கர்ண தண்டம் ஹையர் கோர்ட்ஸ்ல சரிங்களா. அதை பத்தி பேசுறது இந்த காசாகுடி செப்பேடுகள், காசாகுடி செப்பேடுகள் நந்திவர்மன் சரிங்களா, அவர் காலத்துல இருந்தது. அடுத்து லேண்ட் கிராண்ட்ஸ், என்னது நில மானியங்கள் கொடுப்பது, நிலத்தை வந்து ஃப்ரீயா கொடுப்பது, நில மானியங்கள். பிரம்ம தேயம், பிரம்ம தேயம் அப்படின்றது பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை, நிலக்கொடை, நிலத்தை எழுதி வைக்கிறது சரியா. தேவதானம் அப்படின்றது, தேவதானம் அப்படின்றது பிரம்மதேயம்ன்றது பிராமின்ஸ் கொடுக்கிறது. தேவதானம்ன்றது என்னது டொனேட்டட் டு டெம்பிள்ஸ், கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலங்கள் சரிங்களா. அடுத்து லிட்ரேச்சர், லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா கிரீதா ஜூனியம் அப்படின்றதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் டிஎன் யூஎஸ்ஆர்பிலையும் கேட்பாங்க, எஸ்ஐபிசி எக்ஸாம் எழுதுறீங்களே அதுலயும் கேட்பாங்க, டான்செட்கோ ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்கிறதா சரிங்களா. ஸோ அப்ப பாரதி கிரீதா ஜூனியம் அப்படின்ற ஒரு இதை வந்து இருக்கிறாரு பாரதி. தண்டின் அப்படின்றவரு அவந்தி சுந்தரி கதாச்சாரா ஒண்ணு, தண்டின் அலங்காரம் ரெண்டு, காவிய தர்ஷா அப்படின்றது, அதுக்கப்புறம் தக்ஷகுமார சரிதா அப்படின்றது, மொத்தம் நாலு. காவிய தர்ஷா, தக்ஷகுமார சரிதம், அவந்தி சுந்தரி கதாச்சாரம் சரிங்களா, தண்டின் அலங்காரம் சரிங்களா. தண்டின் அலங்காரம் அவர் பேரோட வருது, இத்தனத்தையும் ஞாபகம் சரியா. அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகசனம், நான் சொல்லியிருக்கலாம் அவருக்கு வந்து மத்த விலாசன்னு ஒரு பட்ட பேர் இருக்கு, எதற்காக அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அடுத்து நாயன்மார்ஸ் தேவாரம் எழுதியிருக்கிறாங்க, தேவாரம் எழுதப்பட்டது. ஆழ்வார்ஸுடைய 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்டிருக்குது, இந்த காலங்களில் தான் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பெருந்தேவனார் அவர்கள் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்னு தமிழ்ல மாத்திருக்கிறார், தமிழாக்கத்தினுடைய பேர் பாரத வெண்பா, மகாபாரதம் பாரத வெண்பாவா மாறியிருக்கு சரியா. அடுத்து இவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், முன்னாடியே சொன்னேன் இது வந்து 4 ஸ்டேஜஸா இருக்கு, 4 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல முதலாம் மகேந்திரவர்மன் கட்டி இருக்கிற குடைவரை கோயில்கள், ராக்கெட் டெம்பிள்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ராக்கெட் டெம்பிள்ஸ் மகேந்திரவர்மன் 1 சரியா. இரண்டாவது ஸ்டேஜ் யாரு, முதலாம் நரசிம்ஹவர்மன், முதலாம் நரசிம்ஹவர்மன் என்ன கட்டி இருக்கிறாரு, மோனோலித்திக் ரதாஸ், ஒற்றைக்கல் ரதங்கள் அண்டு மண்டபங்கள், அந்த இதில் குடைவரை கோயில்களே மண்டபங்களாக செதுக்கியிருக்காங்க. நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஃபோட்டோ கூட பாருங்கள், நிறைய பேர் தூண் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, குடை அந்த இடத்த அப்படியே குடைஞ்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துறது, அது மேலே படி மாதிரி இப்படி ஏறி உள்ளே நிற்பாங்க பார்த்தீங்கன்னா அது தூண்கள் மட்டும் இருக்கும், அதான் மண்டபங்களாக அந்த இடங்கள்லேயே மண்டபங்களையும் கட்டுறது, அது முதலாம் நரசிம்மவர்மன் தான் செஞ்சுருக்கிறாரு. அதற்கடுத்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், ராஜசிம்மன் என்ன கட்டியிருக்கிறான், கடற்கரை கோயில், மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலும் கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருக்கிறார் காஞ்சியில், அதுதான் ராஜசிம்மன். ராஜசிம்மன் யாருன்னு சொல்லியிருக்கேன், இரண்டாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் சரியா. அடுத்து ஃபோர்த் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், லேட்டர் பல்லவாஸ் சரிங்களா. லேட்டர் பல்லவாஸ்ன்றது இதே தான் வைகுந்த பெருமாள் கோயிலை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இரண்டாம் நந்திவர்மன் பல்லவமல்ல, அவர் வந்து வேற லைன்ல இருந்து வந்தவர் தானே, இவங்க லைன் தான், பட் சிம்ம விஷ்ணுவோடைய டைரக்ட் பிளட் லைன் கிடையாது, சிம்ம விஷ்ணுடைய இன்னொரு பிளட் லைன் சரிங்களா. அப்படி வரும்போது ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் லேட்டர் பிளாஸ்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர்கள் வைணவர்களாக வருகிறார்கள் இறுதி காலத்துல, வைணவர்களாக வைணவத்தை பின்பற்றிய இரண்டாம் நந்திவர்மன் பல்லவம் எல்லாம் கட்டுற கோயில். ஸோ சைவ கோயிலுக்கும் வைணவ கோயிலுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்க சாதாரணமாக ஒரு சிவன் கோயிலுக்கு போறதும் சரி, இன்னொரு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் சரி, எல்லாமே சில மாற்றங்களோடு இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது கோயிலில் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நான் சொல்கிறது எல்லாத்தையுமே சொல்லணும், அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும். கொடிமரத்தில் ஆரம்பித்து பலிபடத்தில் ஆரம்பித்து முன்னாடி நந்தி இருக்கும், அதுக்கப்புறம் சிவன் இருப்பார், இப்படி போகிறது அந்த பிரகாரங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. ஸோ அது புரிஞ்சுக்கோங்க, அது நீங்கள் போனீங்கனாலே டிஃபரன்ஸ் தெரியும். உதாரணத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா, இப்போ கோயிலெலாம் திறந்துட்டாங்க இல்லையா, போய் வேணால் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்லாம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம 4வது ஸ்டேஜாக எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது சரியா. இப்போ அடுத்து ட்ரேடு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட முடியுது,
ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சென்டராக ட்ரேடுக்கு என்ன இருக்கும், தலைநகரம் தான் இருக்கும், காஞ்சிபுரம் தான் சரிங்களா. அடுத்து மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து தேவ் நீட் லைசன்ஸ், லைசன்ஸ் இருக்கணும். மெர்ச்சன்ட்ஸாக இருக்கு லைசன்ஸ்னா என்ன, ஒரு நீ வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாளி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விற்பனையாளர். நம்மளே எல்லா கடையிலும் இருக்குல்ல, இப்போ ஃபார்மாக்கு போனீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட், ஒரு ஃபார்மசிஸ்டா என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மசி, ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா அங்கே அவங்களே என்ன இருப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் தொங்கிட்டுருப்பாங்க. ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா அவர் பேரில் ஒரு சர்டிஃபிகேட் தொங்கும் சரிங்களா. அந்த மாதிரி மெர்ச்சன்ஸுக்கு அப்பயே என்னது லைசன்ஸ் தேவைப்பட்டிருக்குது மெர்ச்சன்ஸாக இருக்குது. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்குது. பின்னர் லேட்டர் தே இஷ்யூடு கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் சரியா. பார்ட்டர் சிஸ்டம்னா என்னது, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை பெறுவது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்னென்னா நம்ம ஒரு விளைவிக்க முடியாத ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஈக்குவலான விலையை கொண்டு வரக்காக என்னது ஒவ்வொருக்கும் ஒரு மதிப்பை கொண்டு வரக்காக இந்த காயின்ஸ் அப்படின்றது வந்தது. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. இப்போ நம்ம நம்ம ஒருத்தர் இருக்காரு, ஒரு சாமியார் நித்யானந்தா அவர்கள், தமிழகத்திலேருந்து சென்ற நித்யானந்தா அவர்கள், அவர்களும் என்னது காயின்ஸ்லாம் வர்றாரு இல்லையா, கோல்டு காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் தான் வர்றாரு பாருங்க. இப்போ அந்த அளவுக்கு இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவருமே என்னது காயின்ஸ் தான் வெளிவிட்டாங்க, வேறு எதுவும் பார்ட்டர் சிஸ்டமோ அதெல்லாம் பண்ணிலாம் இது பண்ண முடியாது சரிங்களா. பட் அந்த தீவு தான் எங்கே இருக்குன்னு தெரில, கைலாசான்றதான் எங்கே இருக்குன்னே தெரில, நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படி தான் இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டாங்க எப்படி பண்ணாங்கன்றது நமக்கு தெரில, சும்மா பொய் மாதிரி இருக்குது சரிங்களா. ரைட், நமக்கு இருக்காது. அடுத்து மெர்ச்சன்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மணி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க, மணி கிராமத்தார்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாமே மெர்ச்சன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் வந்து மணி கிராமம், மணி கிராமத்து மக்கள் மணி கிராமத்தார் அப்படின்னு அழைப்பாங்க அந்த சொசைட்டியை, மெர்ச்சன்ட் சொசைட்டியை சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் சீ போர்ட், கடல் வழியில் இருக்கக்கூடிய கடல் துறைமுகம், அதாவது என்னது ஃபார் ஃபார் டிரான்சாக்டிங் த குட்ஸ் சரிங்களா. ஒரு ட்ரேடுக்கான ஒரு குட்ஸ் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு சீ போர்ட் தேவையில்லையா, அது மாமல்லபுரம்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தெர் ஆர் சம் கில்ஸ், கில்ஸ்னா ஒன்றும் குரூப்ஸுங்க சரிங்களா, கில்ஸ்னா ஒன்றும் குரூப்ஸ். அதில் சுதேசி, நம்ம உள்நாட்டிலே இருக்கக்கூடிய வணிகர்கள் சுதேசி அப்படின்றாங்க. அப்புறம் நானாதேசி அப்படின்றவங்க ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸாக இருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ், வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க மெர்ச்சன்ஸ் சரியா. அப்புறம் ஐநூறுவர், ஐநூற்றுவர், ஐநூறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மணி கிராமத்தார்ன்றது அந்த குரூப்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிராமம், அதை பற்றி பேசுறது சரிங்களா. ஸோ இதோட பல்லவர்கள் முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.